சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி வழிபட அனுமதி கோரிய வழக்கு தொடர்பாக தற்போது அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நாளை முதல் 3 நாட்களுக்கு ஆணி திருமஞ்சன விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது பக்தர்கள் கனகசபை மீது நின்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி கோரி சம்பந்த மூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கனகசபையில் நின்று தரிசனம் செய்ய அனுமதிக்கும் அரசாணைக்கு எந்த தடையும் விதிக்கப்படாததால் விதிமீறல்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் சட்டத்தை கையில் எடுப்பவர்களுக்கு எதிராக அறநிலைத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமாக அதிகாரிகளுக்கு விண்ணப்பம் அளிக்க மனுதாரருக்கு அறிவுறுத்தினர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த வாரம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.